எல்லாருக்கும் வணக்கம். அப்துல் ரம்னா ஐயா வந்து நானும் அறிவுமதி என்ன பிறந்த சாரதி பனையூரில் போய் பார்க்கறதுக்காக போவோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய கவிதை வெளியீட்டு விழாவுக்கு வந்து இரண்டு முறை வந்திருக்காரு. நாங்கள் வந்து இரண்டு மூன்று முறை அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். நான் வந்து ஊர்லேருந்து ஜூனியர் வேணும்ல அவர் எழுதின கட்டுரைகள்லாம் படிச்சிருக்கேன். ஒரு கவிதை எழுதுறதுக்கான ஒரு மனசை வந்து அங்கே தான் நான் ஆரம்பித்தது. ஆனால் அவரை பார்க்க போகும்போது என்னென்னா, அவர் ஒரு கவிஞர், அந்த தாண்டி அவர் ஒரு ஜென் குரு மாதிரி இருப்பார். அவரை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு வந்து ஏண்டாங்க வந்து கிளம்புறோமோ தோணும், திரும்பி எப்போ போகணும்னு ஆசையாக இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதர். எந்த யாரை பற்றியும் வந்து என்னென்னா ஒரு நெகட்டிவான ஒரு பார்வையே அவருக்கு இருக்கவே இருக்காது. அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மொத்த பேச்சிலையும் அவ்வளவு அற்புதமான கவிதைகள், அதெல்லாம் ஒரு பதிவாக வந்து எங்கிட்ட இருக்கு. அது சரியான நேரத்தில் வந்து அது வெளியிடணும்னு ஆசையாக இருக்கு. என்னுடைய ஹைக்கு அந்த புஸ்தக வெளியீட்டுக்காக வந்துட்டு பிந்தாசாரி சொன்னார், நடந்து வந்துட்டே இருந்தப்போ ஒரு இடத்துல நின்று இது ரியல் ஹைக்கு அப்படி சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 தடவை 6 தடவை ஒரு நல்ல ஒரு காதலி சொன்ன ஒரு வார்த்தை மாதிரி திரும்ப 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 அது பாரதியா படத்துல திரும்ப திரும்ப சாட்டு வருமே அந்த மாதிரி ரியல் கைக்கு ரியல் கைக்கு ஓடிட்டே இருக்கும் மனசுல. ஒரு பெரிய குரு அவர் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்துச்சு, நம்மளே ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு ஏதோ தோணி இருக்கு பொறுப்புன்னு எனக்கு தோணும். என்ன மட்டும் இல்ல, மிகப்பெரிய அற்புதமான மிக சிறந்த கவிஞர்கள் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு காரணமா இருந்த அவர் பெயரால நம்மளால அவரை ஏற்றி வச்ச அந்த சுடர், நம்ம லேசா அவரை ஏற்றின சுடர்னா அங்கிருந்து தொடர்ந்து கண்டிப்பு பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக தான் அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு வாக்கு. நம்ம விழா முடிஞ்சு ஜிஆர்டில போய் சாப்பிடும் போது நான் சொன்னேன், நான் உங்கள் பேரில் ஒரு கைக்கு போட்டி நடத்துவேன்னு சொல்லி. அப்போ அவர் வந்து அது சம்மதம் தெரிவித்தார். அது நடத்துறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சு. இடையில வந்து நிறைய நான் நினச்சிட்டே இருப்பேன் அது கரெக்டாக எடுத்து செய்யணுமேனு. இந்த விழாவில் அறிவுமதி என்ன இல்லைங்கிற ஒரு குறை தான் எனக்கு. அவர் வந்து ஆண் தாயின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை அவரை பற்றி சொல்லிட்டே இருப்பார். எனக்கு ஊர்லேருந்து பார்க்கும்போது ஊர்லேருந்து ஹைக்கு கவிதைகளை வந்து எனக்கு சிறந்த கவிஞராக எனக்கு அறிமுகமான அண்ணன் மட்டும் இன்னைக்கு வந்திருந்தா இன்னும் முழுமையாக நான் வந்து சந்தோஷப்பட்டிருப்பேன். இருந்தாலுமே அவர் வந்து ஊரில் இருக்கார், ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வர முடியல. இருந்தாலும் அவர் மனசு அங்கே இருக்கும், இந்த விழாவை எப்படி நடத்தணும் எப்படி இருக்கணுங்கிற வரைக்கும் ஒரு பேசியே இருந்தார் ஃபோனில். அண்ணனுக்கும் என்னுடைய நன்றி. இந்த விழாவுக்கு வந்து வரணும்னு சொல்லி கனிமொழி அவங்கள போய் மீட் பண்ணும்போது அவங்கள அதுக்கு முன்னாடி பல நேரங்களில் நான் 92 சென்னைக்கு வந்தேன், பல இடங்களில் அவங்கள வச்சு பார்த்துருக்கேன். அவங்ககிட்ட வந்து இருக்கிற அந்த எளிமை இருக்குல்ல, அதான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய தகுதி, அதான் அவங்களுடைய மிகப்பெரிய அழகு. அவங்க ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டினாலும், அதிகாரம் இருந்தாலும் இல்லாட்டினாலுமே, அவங்ககிட்ட மட்டும் என்னென்னா ஒரு பதட்டமே இருக்காது. எப்பயுமே எந்த விழாவாக இருந்தாலுமே அவங்க அவங்களா இருப்பாங்க, அது அவங்களுடைய மிகப்பெரிய தகுதி. அது அவங்க வீட்டுக்கு போனப்போ வந்து அந்த கலைஞர் அவங்க உட்காந்த அந்த சேரில் கலைஞருடைய ஃபோட்டோ இருந்துச்சு, பக்கத்தில் அவங்க உட்காந்தாங்க. அதுக்கு அந்த பக்கம் அவங்க பையன், அவங்களும் வந்து உட்காந்து ஒரு பெரிய நீண்ட உரையாடல். ஒரே தடவை இந்த மீட்டிங்கில் குறைந்தபட்சம் 2.5 மணி நேரம் போச்சு அந்த மீட்டிங்கு. இடையிலடையில் யாரோ வந்தவங்களெல்லாம் 5 நிமிஷம் அனுப்பிட்டு அனுப்பிட்டு திரும்பி திரும்பி வந்தாங்க. அவங்க என்னென்னமோ அவ்வளோ அற்புதமான கவிதைகள், கலைஞரை பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசணும். அவங்க பையன் கூட இருந்தாங்க, அவருக்கு வந்து மிகப்பெரிய பேரறிவு. அவரும் அவர் வந்து உலக இலக்கியத்தை பற்றி பேசுகிறாரு, இசையை பற்றி பேசுகிறாரு, சினிமாவை இன்னைக்கு உள்ள சினிமா பற்றி பேசுகிறாரு, கைக்கு பற்றி ஆரம்பித்து அதுக்குள்ளேயே உள்ள வந்து பேசுகிறாரு. அப்படி ஒரு பேரறிவு அந்த பையனும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. விழாவுக்கு வரணும்னு சொன்னோடனே நாளைக்கு கலைஞருடைய பிறந்தநாள் இருக்குது, ஏதோ அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று வந்துருமான்னு எனக்கு பயமாக இருக்குது. இருந்தாலுமே அப்பாவுக்கும் அப்துல் ரஹ்மான் ஐயாவுக்கும் என்ன ஒரு தொடர்பு வந்துச்சு எனக்கு தெரியும். அதுக்கு ஒரு கண்டிப்பாக அந்த விழாவில் நான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். பின்னாடி என்ன வரப்போதை பற்றி யோசிக்க வேணாம், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க நான் வரேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சிறந்த கவிஞர். சாதாரணமாக வந்து நாங்கள் வந்து உலக படங்கள்லாம் இப்போ வந்து சேம்பரில் பார்க்கறதுக்காக நாங்கள்லாம் நிற்கும் போது ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கி சாதாரணமாக வந்து படம் பார்த்துட்டு போவாங்க. அந்த எளிமை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அவங்களுக்கு நன்றி. எஸ் ராமகிருஷ்ணன் சார், அவங்க வந்து எவ்வளோ அற்புதமான ஒரு உரை.
அழகான ஒரு அற்புதமான கவிதைகளை சொன்னார்கள். அந்த பூ எந்த கணத்துல பூத்ததுன்னு அந்த கவிதை மிக அற்புதமான ஒரு கவிதை. என்னோட டிஸ்கஷன்ல வந்து சண்டைக்கோழி பஸ்பார்ட்ல இருந்து என் கூட இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் நட்பா இருக்காங்க, தொடர்ந்து இந்த பயணம் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போதும் அவர் படிச்ச விஷயங்கள், அவர் பார்த்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் பெரிய கடல் மாதிரி இருக்கும். அவரோட உட்காரணும்னா அப்ப நான் சொல்லுவேன், எதை பத்தியும் அவரை கேட்கலாம், எல்லாத்த பத்தியும் சொல்லுவார். அப்பெல்லாம் வந்து நான் சொல்லுவேன், ஒரு மேடையை கூட சொல்லியிருக்கேன், அப்ப இவ்வளவு நம்ம எதாவது தேவைன்னா இப்ப தட்டி கூகுள்ல போய் பார்த்துடலாம். அப்போ அந்த காலகட்டத்துல நாங்க அவங்களோட பயணிச்ச அந்த நேரத்துல எல்லாம் வந்து என்னன்னா, எதை பத்தி வேணுமோ அவர் வந்து சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு பேரறிவு அவரு. அவருக்கு என்னுடைய நன்றியும் தொடர்ந்து அவருடைய உரை இருக்கு, நானும் கேட்டது ஆர்வமாட்டேன். இந்த விழாவை நடக்கிறதுக்கு காரணமா, உடனே எடுத்து செய்யறதுக்கு காரணமா இருந்த ஒரு முக்கியமான ஒருத்தர், சின்னதா நான் கூட உதவியிருக்கேன் உதவியிருக்கேன்னு சொன்னாரு, மொத்தமா அவர் தான் உதவியிருக்காரு, என்னுடைய ப்ரொடியூசர் மாதிரி. அவரு மாசம் மாசம் செய்யணும்னு ப்ரொடியூசர் சொன்னா நம்ம செஞ்சிட வேண்டியதுதான். ரொம்ப அற்புதமான ஒரு கவிதையை நேசிக்கக்கூடிய மிக அழகான தகுதியான தரமான ஒருத்தர். கவிதை வந்து சொன்னா அவ்வளவு சந்தோஷப்படுவார். அவர் வந்து ஒரு பிளைட்டு போனப்போ அந்த பக்கம் உட்காந்து என்கிட்ட வந்து ஏதோ பேச வந்தாரு, ஏதோ நம்ம படங்களை பத்தி சொல்ல வரா இருந்துச்சா, உங்க லிங்கு தொகுப்பு பார்த்தேன்னு சொல்லி கைக்கு பத்தி ஆரம்பிச்சாரு. எனக்கு என்னன்னா, சினிமாவை விட இந்த கவிதையை பத்தி என்கிட்ட யாராவது பேசிட்டா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். இன்னும் இன்னைக்கு வரைக்கும் சந்தேகம் இருக்கும், நம்ம டைரக்டரா இருக்கிறதுனாலதான் இந்த கைக்கு கவிதைகளை பத்தியோ நம்ம கவிதைகளை பத்தியோ பாராட்டுறாங்களோன்னு உள்ளூர ஒரு சந்தேகம் உள்ள ஓடிட்டே இருக்கும். அத நான் என்னைக்கு அந்த சந்தேகம் போக போதும் எனக்கு தெரியல. இருந்தாலும் ரொம்ப முக்கியமான சரியான ஆட்களை எப்பயாவது சொல்லும்போது லேச மனசுல லேச டிக் எனக்கு கூட கொடுத்துருக்குவேன். ஒரு 100 கவிதைகள் இது வரைக்கும் எழுதியிருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கவிதையாவது தானா நான் யோசிச்சோ உட்காந்து இன்னைக்கு ஒரு படைப்பு படைச்சிடணும்னு நினைச்சு பண்ணதில்லை. நிஜமா ஒரு 10வது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் வாழ்க்கையில ஒரு கைக்கு சரியான கைக்கு எழுதிட்டாலே கூட போதும், அவங்க மேல எனக்கு அவ்வளவு பெரிய மரியாதை வந்துடும். அப்படி என்னானே ஒத்துக்கிட்ட ஒரு இங்க சொன்ன ஒரு சில கவிதைகள்ல எனக்கே கூட நம்ம கூட எழுதி கொண்டா டயட்ரா இல்லாம இத வந்து யாராவது சொன்னாங்கன்னா இதோட சேர்த்துக்கலாம் நம்ம லிஸ்ட்லன்னு சொல்லி நான் கூட நினைப்பேன். ஏதோ ஒரு லட்சக்கணக்கான கடிதங்கள் ஆனந்தவேடன் நோக்கி ஒவ்வொரு முறையும் வந்துகிட்டே இருக்கும். பீக்ல ஆனந்தவேடன் புக் வந்து இருந்த காலகட்டத்தில் 91 ஒரு 3 வரி கவிதை ஒரு சாதாரண ஒரு காலில் எழுதி அனுப்பும் போது யாரு அந்த தப்பிடாம அந்த கவிதையை எடுத்து பிரசரிச்ச விகடனுக்கு எனக்கும் ஏதோ படைப்பாற்றல் இருக்கு, கிளம்பி சென்னைக்கு போகலாம், ஏதோ ஒன்று செய்யலாம் நம்பிக்கை ஏற்படுத்தின அந்த ஒரு கவிதை தான் இன்னைக்கு அந்த கவிக்கு அப்துல் ரஹ்மான் பேரில் நடத்துறதுக்கான முக்கியமான காரணம். இதுல வந்தவங்க 50 கவிதைகள்ல நாங்க 1, 2, 3 போறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு எப்படியோ 1, 2, 3 சொல்லணும் இல்லையா, அதுக்காகவே சொன்னமே ஒழிய இந்த 53 1, 2, 3 தான். ஒருவேளை தேர்ந்தெடுக்காத கவிதைகள் வந்து அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க, அது உள்ள வரல, அடுத்த கட்டமா இன்னும் தொடரும். இது மிகப்பெரிய நீண்ட மிக தரமான தகுதியான என்னுடைய படங்கள் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த கவிதைக்கு ஒண்டியும் நான் 100% உண்மையா இருக்கும் நான் நினைக்கிறேன். அது ஐயா கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்துல் ரஹ்மான் ஐயா பேர்ல நடத்துறதுனால அதுக்கு அவ்வளவு நேர்மையா இருக்கணும். அவர் மாதிரியே அவர் வந்து ஒரு நீர் மாதிரி, அவர் மாதிரி ஒரு உண்மையான ஒரு ஒரு ஞானி மனநிலை உள்ள ஒருத்தரை பார்க்க முடியாது. அவர் பேர்ல நடத்துறதுனால இதுக்கு 100% நாங்க உண்மையா இருக்கும். இதுல எந்த அரசியலும் எந்த ஒரு முன் அபிப்பிராயமும் எந்த பேருக்காகவும் நிச்சயமா இருக்காது. அதனாலதான் என்னன்னா, யாருடைய பேரும் பார்க்காம தான் நான் வந்து தேர்ந்தெடுத்தேன். சமீபத்தில் ஒரு நண்பர் போன் பண்ணி சொன்னார், ரெண்டு கவிதை வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க நன்றின்னு சொன்னாரு. பாபு சம்திங் ஏதோ பேர் நண்பர் தான் அந்த இருக்காரு அவரு. அப்போ எந்த கவிதைன்னு சொல்லுங்க, நீங்க எந்த பார்த்துட்டு உங்க பேரு இதா சார் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவருடைய கவிதை வந்து அவரை எனக்கு தெரியும், ஆனா அவர் கவிதையில் இருக்கிறது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து என்னன்னா, பேர் பார்த்தோம்னா நம்ம வந்து அதுக்கு முன்ன பின்னாடி போயிடுவோம் சொல்லிட்டு நாங்க யாருமே பேர் கூட பாக்கல. அதனாலதான் ஒரே ஒருத்தருடைய முதல் பரிசு வாங்கின 2வது பரிசு வாங்கின அவருடைய கவிதைகள் 2 கவிதை கூட பிரச்சனையாயிருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப இதுல இருக்கிற மிக அற்புதமான கவிதைகள் இன்னும் இருக்கு. அது ஒன்னொன்னு சொல்லும் போது சொல்லுவாங்க, சார் இதே சார் 1 பண்ணல, இதே சார் 2 பண்ணலன்னு ஒவ்வொருத்தரும் கேக்குறாங்க. அப்படி ஒரு எங்களுக்கே அந்த ஒரு பெரிய ஒரு அப்படி ஒரு பெரிய மூச்சு திணறிச்சு கடைசி நிமிஷத்துல. முதல் கவிதைக்கே ஒரு 10 கவிதை இருக்கு,
முதல் இரண்டாவது கவிதைக்கு 10 கவிதை இருக்கு. எதை தான் முன்னும் ரெண்டு மூணு வைக்கிறதுன்னு பெரிய ஒரு எங்களுக்குள்ளே பெரிய போராட்டம் இருந்துச்சு. முருகேசாம்புடைய கவிதை இங்கே கனிமொழி கூட சொன்னாங்க, அந்த உடைந்த மண்பானையில் ஒவ்வொரு அந்த சில்லையும் தண்ணீர்னு சொல்லி, அது வந்து மூணில் ஒரு கவிதை இருந்த ஒரு கவிதை தான். அதே மாதிரி இது ஒரு கவிதை இருக்கு, வறுமையின் காரணமாக படிப்பை பாதியிலே நிறுத்தி விட்டார்கள் எழுத்து வீட்டு சரஸ்வதியும் லட்சுமியும். இதெல்லாம் எப்படி நம்ம ஒன்னு ரெண்டு மூணுல இருந்து வெளியில் எடுக்கிறது? அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். இது யாருடைய கவிதையோ இருக்கு, அவருடைய பேர் எனக்கு தெரியல, அதுவும் மிக அற்புதமான கவிதை. அதனால இதுல இருக்கிற எல்லாமே நம்பர் ஒன் கவிதைகள் தான். அதனால வந்து நாங்க சும்மா ஒன்னு ரெண்டு மூணு சொல்லிட்டோங்கிறதுக்காக மத்ததெல்லாம் குறைச்சி மதிப்பிடவே வேணாம். மிக அற்புதமான கவிதைகள் உள்ள இருக்கு. மோனா பழனிசாமின்னு சொல்லிட்டு என்னுடைய டைலாக் ரைட்டர், ரன் படுத்துற டைலாக் எழுதினாரு, அவருடைய கவிதை இதில் ஒன்று இருக்கு. உதிர்ந்த பூ ஊர்வலம் போகிறது, வடமிழுக்கும் எறும்புகள். இது மூணுல இருந்துச்சு, மூணுல ஒன்னா வச்சுக்கலாமா அப்படின்னு எங்களுக்கு மூச்சு முட்ட வச்ச கவிதைகள். அது ஒரு கவிதை, அப்படி நிறைய அற்புதமான கவிதைகள் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சு போன என்னோட கவிதை, காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை. இது எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து என்னுடைய நண்பர்கள் நம்மளுடைய இயக்குநர்கள் எல்லாருமே நான் ரொம்ப பரபரப்பான பயணம் செஞ்சு ஷூட்டிங் இருக்கிற காலகட்டத்தில் தான் இந்த வேலையெல்லாமே நான் செஞ்சேன். எனக்கு வந்து 365 கவிதைகளை ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து என் பக்கத்துலேயே வச்சிருந்து பிருந்தாசதி கூட இருப்பார். இந்த ஷெட்யூலு இந்த ஷூட்டிங் எல்லாம் பரபரப்புக்கு இடையில அந்த 365 வச்சு நாங்கள் ரெண்டு பேருமே பேசிட்டே இருப்போம். அப்படி தேர்ந்தெடுத்த கவிதைகளை முதல் மூன்று எடுத்த உடனேயே நான் ரொம்ப முக்கியமான என்னுடைய நண்பர்களுக்கு வந்து அந்த முதல் கவிதையை ஒன்றி நான் சொன்னேன், இது எப்படி இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி. எனக்கே அந்த முதல் கவிதை அந்த மலேசியால இருந்து நட்டான்னு சொல்லி அவங்க அவரு போன் பண்ணி வாழ்த்து சொன்னப்போ சொன்னாரு, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், எங்க மனைவி பக்கத்துல இருக்காங்க, ஒரு வாட்டி பேசுங்க, நீ என்ன ஒரு வரி எழுதிட்டு கவிதைன்னு சொல்றேன்னு அவங்க யாரும் என்ன மதிக்க மாட்டேறாங்க. எங்க பெரியண்ண கூட ஊர்ல இருக்கப்ப கேப்பாரு, நான் வந்து அண்ணா என்னுடைய கவிதை ஒன்று மெகடன்ல வந்திருக்கிறேன், என்னடா கவிதை மளிகைகடையில இருந்து இப்ப கேப்பாரு, இஸ்திரி போடும் தொழிலாளி வயிற்றில் சுருக்கம் இப்படி ஒரு கவிதை வந்திருக்கு, அதுக்கு 30 ரூபா காசு வந்திருக்கேன், இது இதுக்கு முன்னாடி யாருமே எழுதுனாலும் உனக்கு எப்படி தெரியும் கேட்பாங்க. இல்லைனே மூணு வரி தான்டா, இது என்னடா வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா ஒரு வரி ஒரு வார்த்தை ஒரு சொல் அது வந்து என்னன்னா அது வந்து அது பெரிய ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி, அது வந்து ஒரு அது அந்த ஒரு பெரிய அணுவே இருக்கிற மாதிரி, அது வந்து பேர் அற்புதம். அது அப்படி பேர் அற்புதங்களை படைக்கிற எல்லாருக்கும் வந்து இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் வேடியப்பன் புக் டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் அவருடைய பெரிய பங்கு அவருக்கு இருக்கு. அதே மாதிரி விவேகா ரொம்ப நான் சொன்ன இந்த மாதிரி இரவெல்லாம் எழுதுறது அளவுக்கு இத்தனை பாடல்கள் எழுதிட்டு இருக்காரு, இன்னைக்கு பரபரப்பான ஒரு நேரத்தில் இருக்காரு. இப்ப எனக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, புல்லட்டு டீசல் இல்லாம பெட்ரோல் இல்லாம லைக்ஸ்லயே ஓடிட்டே இருக்காரு. மாவர் இன்னைக்கு வந்து 1.5 பில்லியன் ரீல்ஸ் பார்த்தவங்களுடைய கணக்கு இன்னைக்கு வந்திருக்கு, மாபெரும் வெற்றி அந்த பாட்டு. அதுக்கு முன்னாடி வந்து சாமியில் எல்லா பாடலும் அவ்வளவு பெரிய வெற்றி, அவரும் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக வந்தாரு. அதே மாதிரி ஜெயபாஸ்கரன் என்னுடைய கவிதைகளை வந்து எல்லா மேடைகள்லையும் எனக்கு வந்து எல்லா மேடைதோறும் என்னுடைய கவிதையை சொல்லுவார். அவரும் ஞானசம்பந்த ஐயாவும் என்னுடைய கவிதைகளை உலகம் மொத்தமும் எடுத்துகிட்டு போகிறதில் முக்கியமானவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு. அப்புறம் நல்ல ஜெயந்தா, ஒவ்வொரு முறையும் நான் இன்னும் அவருக்கு படத்தில் பாட்டு கொடுக்கல, ஆனால் வந்து என்னென்னா சரியான நேரத்தில் சரியான ஒரு பாடல் ஒரு பாடலாவது எழுதி அவர் சரியான நேரத்தில் அவர் வந்து வெளியில் கரெக்டாக கொண்டு வரணும்னு நான் விருப்பம் அவருக்கு. சரியான நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பாடல் கண்டிப்பாக அமையும். நான் பாடலாம் என்ன சார், நம்ம நட்புக்காக அன்புக்காக நான் எப்பயுமே வருவேன் சார், எனக்காக வருவாங்க. ப்ரொஃபஸர் ராமகுருநாதன் அவங்க என்னுடைய கவிதைகளை வந்து அவங்களும் ரொம்ப பத்திரிகைகள் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து என்னுடைய கவிதைகளை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மான் அருந்த நீரில் புலியின் பிம்பம், அதுவும் என்னுடைய பட்டியலில் யாராவது நல்லான்னு சொன்னால் நான் எனக்குள்ள டிக் பண்ணிக்கிறது, ஆமாப்பா சொல்கிறாங்க கரெக்டு தான் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு கவிதை. அது அவங்களுக்கு மகதி
என்னுடைய படத்துல வந்து முதல் மலை சாங் அப்படி ஒரு அற்புதமான பாடல் பாடினவங்க, நான் கூப்பிட்டோன்னு எங்களுக்காக வந்து இங்க தமிழ் தாய் பாடத்து பாடினாங்க, அவங்களுக்கும் நன்றி. ரொம்ப நேத்து நான் திருச்சியில இருந்து வரும்போது என் கூட பர்வீன் அவங்க வந்தாங்க. கவிதைகளை பத்தி நான் முன்னாடி சீட்ல இருந்தேன், நான் ஒரு பையனை அங்கே அனுப்பிட்டு அதை அவங்களோட பயணிக்கிறத விட ரொம்ப சந்தோஷம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான கவிதைகளை பற்றி இலக்கியத்தை பற்றி பேசிட்டே வந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு விழா இருக்கு அது எப்படியாவது முடிச்சு ஓடி வந்துடுவேன்னு சொல்லி வந்தாங்க. இளம்பிறை முஸ்தபா அவங்க ஐயா வீட்டிலேருந்து வந்த அவங்களுடைய குடும்பத்தார், இன்னும் மிக சிறந்த ரேகா நண்பர் இவர், ரொம்ப அற்புதமான என்னுடைய நண்பர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. ஊடக நண்பர்கள் ஜான்சன் சார், பியரோஸ் அவங்க, மற்ற என்னுடைய எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இது ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து செய்யணும், அதுதான் என்னுடைய விருப்பம். அதுக்கு இப்போ ஃபோன் பண்ணி ரொம்ப நண்பர்கள் வந்து பெரிய ஒத்துழைப்பு, அவங்கெல்லாம் முஸ்தபா அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படி கேட்டாங்க. ஐயாவுக்காக, அப்துல் ரஹ்மான் ஐயாவுக்காக தொடங்கின இந்த நிகழ்வு அவங்க எப்படி வாழ்க்கை மொத்தமும் கவிதைக்காகவே இருந்து அதுக்காகவே செயல்பட்ட மாதிரி இந்த ஒரு நிகழ்வை மட்டும் நம்ம வாழ்க்கை மொத்தமும் ரொம்ப சரியாக எடுத்துகிட்டு போகணும், அந்த விருப்பம் எனக்கு பெருசாக இருக்குது. அது ரொம்ப அழகாக செய்யணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்காக ஒத்துழைப்பு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. இது முடிஞ்சது பிறகு இவருடைய பேருரை இன்னும் கண்டினியூ ஆகுது, உங்களை மாதிரி நான் ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.